நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட இந்த புரிதல் கான்செப்ட்லேயே மேம்போக்கான புரிதல் இல்லை ஆழமான புரிதல் அப்படி ரெண்டு வகை இருக்கான்னு சொல்லியெல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு தடவை ருமேனியா நாட்டிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். கொஞ்ச நாள் நம்மளோட தங்கியிருந்தார். அவரோட உரையாடிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டார், உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டதும் மனசு வந்து அமைதி அடைஞ்சிடுது, ஆனால் அந்த அமைதி கூட சில நேரத்தில் சோதனை ஏற்பட்டு போயிடுது. அமைதிக்கு கூட சூழ்நிலை மாறுறப்ப மனோ ரீதியான அனுபவங்களும் அப்படியே மாறி போயிடுது, மனோ ரீதியான பிரச்சனை கூட அதுக்கப்புறமேட்டு வந்துடுது, ஏன் இந்த மாதிரி நிகழுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். உடனே அவர்கிட்ட நம்ம திரும்பி கேட்டோம், என்ன காரணம் உங்களுக்கு தோணுது, என்ன செஞ்சால் அந்த நிலைமை சரியாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி திருப்பி கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், இந்த மன உணர்ச்சியெல்லாம் எதிர்த்து நம்ம எதுவும் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டால் கூட அது வந்து ஒரு அறிவுபூர்வமான இன்டலெக்சுவல் புரிதலாக தான் தோணுது, இதை விட இன்னும் ஆழமான புரிதல் அதாவது உணர்வு பூர்வமான ஆழ்மனது சம்பந்தப்பட்ட புரிதல் எதுனாச்சும் தேவைப்படுதுன்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதேமாரி தான் இன்னொருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து தொடர்பு கொண்டு பேசினார். அவர் வந்து அவரோட அனுபவத்தை சொன்னார், இந்தமாரி உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு என்னோடய மனசு ரொம்ப அமைதியாகிடுச்சு, ஆனால் காலப்போக்கில் என்னோடய அமைதியெல்லாம் அப்படியே குறைஞ்சிடுச்சு, திரும்பவும் உணர்ச்சிப்படுற நிலை ஏற்பட்டு போயிடுச்சு, என்னோடய மனைவியோட அடிக்கடி கோவப்பட்டுடுறேன், எனக்கு புரிதல் ஏற்பட்டது கூட அப்படியே மறந்து போயிடுது, அதை திருப்பி நினைவுபடுத்திக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர்கிட்டையும் திருப்பி நான் ஒரு கேள்வியை கேட்டேன், இப்போ நம்மளோட கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் கூட நீங்கள் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க, இப்போ புரிஞ்சதுக்கு அப்புறமா உணர்ச்சி வசப்பட நேர்ந்ததாக நீங்கள் சொல்கிறீங்க, ரெண்டுக்கும் எதனாச்சும் வித்தியாசத்தை உங்களால் உணர முடிஞ்சுதா? நீங்கள் முன்னாடி உணர்ச்சி வசப்படுறப்ப அது எத்தனை நேரம் இருந்தது, இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு உங்களோட உணர்ச்சி வசப்பட்ட தன்மை எத்தனை நேரம் நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வச்சோம். அதுக்கு அவர் பதில் சொன்னார், இல்லை முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி கோபதாபமெல்லாம் ரொம்ப நேரம் நீடிச்சிட்ருக்கோம், இப்போ அது ரொம்ப விரைவாக அந்த உணர்ச்சியெல்லாம் என்னை விட்டு விட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்கு சான்றே இது தான், ஆதாரமே இது தான் சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு மேலும் கொஞ்சம் விளக்கத்தெல்லாம் அவருக்கு சொன்னோம். அது அந்த ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவாக இருக்கிற மாதிரி தான் அந்த விளக்கம் கூட இருந்தது. இப்போ இந்த புரிதல்ங்கிறது மேலோட்டமான ஒரு அறிவுபூர்வமான சூப்பர்ஃபிஷியல் அதாவது இன்டலெக்சுவல் புரிதல் தான், அது ஆழ்நிலையான உணர்வுபூர்வமான புரிதல்னு சொல்லி இங்கே ஒன்றும் கிடையாது. இப்போ முத முதலாக நம்மளோட கருத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறப்ப அவருக்கு என்ன ஏற்படுது, அவருக்கு அமைதி எப்படி கிடைச்சிது, இந்த உணர்வுபூர்வமான இல்லை ஆழ்நிலை புரிதல் தான் மாற்றத்துக்கு காரணம்னு சொன்னால் அந்த மாதிரி புரிதல் ஏற்படுற வரைக்கும் அவருக்கு அமைதியே கிடைச்சிக்க கூடாதுல்ல, அப்புறம் எப்படி அவருக்கு அந்த மேலோட்டமான புரிதலே வந்து அமைதியை கொடுத்துருக்க முடியும்? அதனால் இந்த மேலோட்டமான புத்திபூர்வமான அதாவது சூப்பர்ஃபிஷியல் அண்ட் இன்டலெக்சுவல் புரிதல் மட்டுமே போதுமானதாக இருக்குது, அதுதான் நம்மளுக்கு அமைதியை கூட கொண்டு வருது. அப்புறம் ஏன் அந்த மாதிரி ஏற்பட்ட அமைதி தொடர்ந்து நீடிக்கிறது கிடையாது? நம்ம வந்து நம்மளோட புரிதலை எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஆன்மீக முயற்சிகள்லையும் ஆய்வுகள்லையும் நம்ம ஈடுபடுறதோட நோக்கம்தான் என்ன? நம்மளோட மனோ ரீதியான பிரச்சனையிலிருந்தும் இல்லை வேண்டாத உணர்ச்சியிலிருந்தும் விடுதலை வேணும் அப்படிங்கிறது தான். இப்போ புரிதலுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட முகத்துக்கு முன்னாடி எதிர்கொள்கிற பிரச்சனையாக இது இருந்துகிட்டு இருந்தது. இந்த மனவேதனை, பயம், கோபம், காமம் அது மாதிரி உணர்ச்சிகளை நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணமே நம்மளோட முகத்துக்கு முன்னாடி நின்று ஒரு நோக்கமாக இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ புரிதல் போது நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறோம், எதை வந்து புரிதல் நம்ம சொல்கிறோம், நம்மளை அறியாமல் நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சிக்கு எதிராக நம்மளை எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செய்கிறோம். நம்மளோட உணர்ச்சி எல்லாம் நம்மளை அறியாமல் தானாக தோணி தானாக மறைஞ்சிருது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்மளோட உணர்ச்சிக்கு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ நம்ம எதனாச்சும் செய்கிற பட்சத்தில் தான் நம்மளோட உணர்ச்சி எல்லாமே தேவையில்லாமல் புதிக்கப்பட்டு நமக்குள்ளாரியே ஒரு போராட்டத்தை ஏற்படுத்திடுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்.
அது சம்பந்தமாக நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் புரிந்து கொள்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஏற்படுது? நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சிகளை நிர்வகிக்கிற பொறுப்பை நம்ம இந்த இடத்துல கைவிட்டுப்படுறோம். புரிதலுக்கு முன்னாடி நம்மளோட உணர்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட முயற்சியெல்லாம் அதை நோக்கியே இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தோம். அது எல்லாமே நம்மளுக்கு முகத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தோம். புரிதலுக்கு அப்புறமேட்டு அது எல்லாமே முக்கியத்துவம் இழந்து போய் நம்மளோட முதுகுக்கு பின்னாடி இதெல்லாம் போயிடுச்சு. அப்படி அது எல்லாம் நம்மளோட முதுகுக்கு பின்னாடி போனதுனால இப்போ நம்ம முகத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இதனால் போராட்டம் எதுவுமே இல்லாமல் நம்மளோட மனசு கூட அப்படியே சாந்தி அடைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி முக்கியத்துவம் இழந்து விட்ட உணர்ச்சிகளும் கூட நம்மளை அறியாமல் சில சமயத்தில் முக்கியத்துவம் பெற்றுது. இப்போ வருத்தம் ஏற்பறப்ப அதுலேருந்து விடுபட வேணுங்கிற ஒரு தூண்டுதல் வந்து நம்மளை அறியாமலேயே கூட ஏற்பட்டு போயிடுது. இப்படி இந்த பயமோ கோபமோ ஏற்படுறப்ப நம்மளை அறியாமலேயே அதுலேருந்து விடுபடணுங்கிற ஒரு தூண்டுதலை கூட ஏற்படுத்திவிடுது. இதுக்கு என்ன காரணம்? நம்மளோட புரிதல் பாதிக்கப்பட்டு தான் அதுக்கு காரணமா? நம்மளோட புரிதல் வந்து மறைஞ்சு போயிடுச்சா? இல்லை நம்ம வந்து புரிதலை மறந்து போயிட்டோமா? இதை பற்றிலாம் நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உதாரணத்தோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த புரிதல் கான்செப்டை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்கிறது பூராமே எல்லாம் இந்த சூப்பர்ஃபிஷியலாக இன்டலெக்சுவல் புரிதல் மட்டுமே போதும், ஆழ்மன புரிதல்னெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த புரிந்து போனதெல்லாம் கூட சமயத்தில் அப்படியே மறந்து போனது மாதிரி ஆகிடுதே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு உதாரணத்தோடு பார்க்குறோன்னு சொன்னோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 10 வருஷமாக ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்துட்டுருக்கோம். அங்கேருந்து தான் தினசரி அலுவலகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். எங்கே போயிட்டு வந்தாலும் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவோம். நம்ம குழந்தைங்களோட வசதிக்காக நம்ம இப்போ பக்கத்து திருவிழாவில் புதுசாக ஒரு வாடகை வீட்டில் இப்போ குடியேறினோம். பழைய வீட்டுக்கு கூட வேறு ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. இந்த நிலைமையில் ஆஃபீஸ் முடிஞ்ச கையோடு நம்ம பைக்கில் வரோம். பழக்க தோஷத்து காரணமாக நம்மளை அறியாமல் கூட நம்மளோட பைக்கை பழைய வீட்டு முன்னாடி போய் நிறுத்திவிட்றோம். நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இடம் மாதிரி பழைய வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி. இப்போ பழைய வீட்டுக்கு வந்துட்டோன்னு தெரிஞ்ச நிலைமையில் நம்ம உடனே பைக்கை திருப்பிக்கிட்டு புதிய வீட்டுக்கு போயிடுறோம். இப்போ நம்ம எப்படி பழைய வீட்டுக்கு போனோம், புதிய வீட்டுக்கு மாறிட்டோங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலையா, இல்லை புதிய வீடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்ம அதை மறந்துவிட்டோமா, இல்லை அறியாமையின் காரணமாக அந்த தவறு நிகழ்ந்து போச்சா? இது எதுவுமே காரணம் கிடையாது. நம்மளுடைய பழக்கம்தான் காரணம். நம்மளுடைய மனப்பதிவு தான் அதுக்கெல்லாம் காரணமாக இருந்துகிட்ருக்கு. இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்? புரிதலில் வந்து குழப்பம் இருந்துச்சுன்னா புரிதலை சரியான புரிதலாக மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே அந்த குழப்பம் எதுவும் கிடையாது. வேறு வீட்டுக்கு போயிட்டோங்கிறத வந்து உணவு பூர்வமோ ஆழமாகவோ புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இந்த இடத்துல கிடையாது. அந்த மாதிரி ஒரு புரிதலே கிடையாது. இல்லை பழைய வீட்டுக்கு போகக்கூடாது, பழைய வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஜபம் செய்கிற மாதிரி ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துக்கணுமா? அப்படி கூட கிடையாது. இப்போ இந்த பழைய வீட்டுக்கு நம்மளை அறியாமலே போன பழைய பழக்கம் புதிய வீட்டுக்கு நம்மளை அறியாமலேயே போகிறதுக்கான புதிய பழக்கமாக மாறணுமா? அப்படி மாறுறத தான் நம்ம ஆழ்நிலை புரிதல்னு சொல்லி சொல்கிறோமா? உண்மையில் இது வந்து புரிதல் கிடையாது. இது எல்லாமே மனப்பதிவு தான். இது இந்த மனப்பதிவுக்கும் புரிதலுக்கும் சம்பந்தம் ஒன்றும் கிடையாது. மனப்பதிவு எல்லாமே நம்மளை அறியாமல் தானாக வெளிப்படுறது தான். ஒரு அன்கான்சியஸாக தான் அதெல்லாமே வெளிப்படுது. நம்மளை அறியாமல் எது வெளிப்பட்டாலும் அதுக்கு ஒன்றும் நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனால் அப்படி வெளிப்பட்டது வந்து நம்மளோட கவனத்துக்கு வந்துடுறப்ப தான் நம்ம அது பொறுப்புடையவங்களை அதுக்கு ஆயிடுறோம். இப்போ நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சியிலேருந்து விடுபடுறதுக்கு நாம் வந்து நம்மளை அறியாமல் முயன்றால் தவறு கிடையாது. நம்மளாக கான்சியஸாக முயற்சி பண்ணுறது தான் தவறுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளோட உணர்ச்சி சம்பந்தம் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டது மட்டும்தான் நம்மளோட புரிதல்னு சொல்கிறோம். உணர்ச்சியை பொறுத்து நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம முதலாக புரிஞ்சிக்கிறப்பவே நம்மளே நம்மளை எழுத்து போகிற அக போராட்டம் அப்படியே டோட்டலாக முடிவுக்கு வந்துடுது. அந்த நிலைமையிலே நம்மளுக்கு மனசில் அமைதி ஏற்பட்டுப்படுது. ஆனால் அந்த அமைதி மேலே நம்ம ஈடுபாடு காட்டுறப்ப அதுவும் கூட அந்த உணர்ச்சி மீது நம்மளுக்கு பிடித்தமான மன உணர்வு மீது ஒரு ஈடுபாடு காட்டுறது மாதிரி ஆகி போயிடுது.
இப்படி எந்த உணர்ச்சி மேலே நம்ம ஈடுபாடு காட்டினாலும் அதுவே நம்மளை வந்து நம்ம முகத்துக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திப்படுது. அதை தக்க வைக்கிறதுக்கோ இல்லை அப்புறப்புறத்துக்கோ நம்ம இந்த இடத்துல போராடிப்படுறோம். மனோ ரீதியாக நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் மன அமைதிங்கிற போர்வையில் நம்ம அடையிறதுக்கு எதுவும் இந்த இடத்துல ஏற்பட்டு போயிடுது. மனோ ரீதியாக நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலையில தான் நம்மளோட மன உணர்ச்சி எல்லாமே நம்மளோட முதுகுக்கு பின்னாடி போயிடுது. மனோ ரீதியாக எதனாச்சும் ஒரு நிலையை நம்ம அடையணுங்கிற முடிவை நம்மளாக எடுத்தாலும் சரி, இல்லை வேறு யாரோட கருத்தையாவது பின்பற்றி எடுத்தாலும் சரி, அப்போ தான் நம்ம வந்து நம்மளோட புரிதலோட முரண்பட்டு போயிடுறோம். அதனால் கருத்தளவில் நாம் வந்து நம்மளோட புரிதலை நம்ம மேலோட்டமான இந்த புத்திபூர்வமான புரிதலில் சந்தேகமோ குழப்பமோ இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். நம்மளை அறியாமல் ஏற்படுற மன உணர்ச்சிகளையோ இல்லை போராட்டத்தையோ நம்ம இந்த கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம புரிந்தது புரிஞ்சது தான், நம்ம புரியலையோன்னு சொல்லி நம்ம குழம்பிக்கிறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. அப்படின்னா இந்த மனப்பதிவையெல்லாம் அப்படியே விட்டுப்பட வேண்டியதானா? அதை போய் நம்ம தூய்மைப்படுத்த வேண்டாமா? நம்ம மனப்பதிவுகளை போய் பழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனப்பதிவோட உதவியோடு தான் நம்ம அன்றாட பணிகளெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். அப்போ தான் இப்போ பணியும் செய்ய முடியும். இப்போ மனப்பதிவே இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லாருமே உணர்ச்சி இல்லாத ஜடப்பொருளாக மாறி போயிடுறோம். இந்த உணர்ச்சியோட உதவி வந்து நம்மளோட மனோ ரீதியான வாழ்வுக்கேனா தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மன உணர்ச்சியோட உதவி இல்லாமல் நம்மளால் உலகியல் செயலில் எதையுமே செய்ய முடியாது. தேவைக்கேற்ப நம்மளோட உணர்ச்சியை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த உணர்ச்சி எல்லாத்தையும் சீரமைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. உணர்ச்சிகள் வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்தால் தான் நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தவறான முடிவுக்கு இந்த இடத்துல வந்துடக்கூடாது. இன்னும் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளாக முடிவு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன பொருள்? இதில் இப்போ நம்மளோட புரிதல் சரியானது கிடையாது, போதுமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக நினச்சிக்கிறது தான். இது மாதிரி நம்மளோட புரிதலை குறித்து சந்தேகம் கொள்வது தான் இந்த நம்ம புரிஞ்சுக்கிட்டதை கூட பாதிச்சு கொடுது, இந்த புரிதலை கூட பலவீனப்படுத்திடுது. அதனால் இந்த புரிதலை மறந்து போயிடுற சமயத்தில் அப்படின்னு சொல்கிறது கூட புரிதலுக்கு எதிரானது கிடையாது. எங்கே நம்ம புரிஞ்சுக்கிட்டது சரியில்லையோ, புரிஞ்சா நல்லா புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு ஒரு டவுட்டு பண்ணுறது தான் இந்த இடத்துல புரிதலுக்கு எதிராக அமைஞ்சு போயிடுது. இப்போ அமைதியின்மையிலேருந்து விடுபட்டு அமைதிக்கு வர வேண்டிய கடமை எதுவும் நம்மளுக்கு சுத்தமாக கிடையாது. மனோ ரீதியான இயக்கம் எல்லாத்தையும் அது எப்படி வேணாலும் எங்கிட்டு போகட்டும் அப்படின்னு அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட கடமையாக இருக்குது. அதை போய் நெறிப்படுத்தணுங்கிறது ஒன்றும் நம்மளோட கடமை கிடையாது. சுதந்திரம் இயங்குறப்ப நம்மளும் நம்மளோட அனுபவமும் அப்படியே ஒன்றா இணைஞ்சு ஒன்றாசு போயிடுறோம். இந்த சுதந்திரம் இல்லாத நிலைமையில தான் நம்ம வேற நம்மளோட அனுபவம் வேறுனு ஒரு பிரிவும் ஒரு போராட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சுதந்திர நிலைமையில் வந்து நம்மளோட மன இயக்கம் முழுசும் ஒரு புனித கங்கை மாதிரி அப்படியே ஆறாக பிரவகிச்சு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஓடணுங்கிற எந்த நோக்கம் கூட இல்லாமல் அது பாட்டு ஓடிக்கிட்டே கிடக்குது. நன்றி, வணக்கம்.